ஜிஎஸ் மோகன், பயம் அதிகமாயிடுச்சா திமுகவுக்கு? அதனால தான் பாஜகவோட ஒட்டி உறவாடுறீங்களா? நான் சொல்லலை, கலை சொல்கிறார். அதற்கு முன்பாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடும் ரக்ஷபந்தன் சகோதரர்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மோடிக்கு கட்டிட்டீங்களா? அது லேடிஸ் தானே கட்டுவாங்க. இல்லை, கனிமொழி கட்டிட்டாங்களா? நீங்கள் போய் பாருங்கள். ஆச்சா, நீங்கள் கேட்ட கேள்வி என்ன என்ன சொல்லுங்க. நல்ல தலைப்பு. அதாவது ஆமாம், ரக்ஷபந்தனே பிஜேபியும் திமுகவும் சகோதரத்தை கட்டி பரிமாறி கொண்டதுங்கிறது ஒவ்வொருடைய கருத்துங்க. அது இப்போ நீங்க இப்போ அவரும் ரக்ஷாபந்தனுக்காக தான் அதான் சொல்றேன். இந்த டாபிக் நல்ல டாபிக்னு சொல்றேன். வெரி குட், வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கும் சேர்த்து. இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா, 2023லேயே அவருடைய நூற்றாண்டு விழா, கலைஞருடைய நூற்றாண்டு, அப்பொழுதே மத்திய அரசுக்கு அழைப்பு விட்டாங்க. அதுக்கு இடையில் வந்து பாராளுமன்ற தேர்தலினால தள்ளி வைக்கப்பட்டது. அவங்க வந்து தே ஹவ் அக்செப்டட் ஒன்லி ஜூலை 12th, எஸ் வி வில் அக்செப்டட்னு அவங்க வந்து நீங்கள் வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இவரை கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது அவருடைய நூற்றாண்டு கோரிக்கை வச்சதுனால தான் கொடுத்துருக்காங்க, அவங்களா வந்து கொடுக்கல? இல்லை, இப்போ ஒருத்தர் அழைப்பு இல்லாமல் எப்படி வருவாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வந்து இதில் கட்சி வந்து சொல்லாதீங்க, இது வந்து ஜென்ரல் இஷ்யூ. ஒரு மத்திய அரசும் மாநில அரசு, மத்திய அரசு வந்து அவங்கக்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்குது, மாநில அரசு அவங்க வெளியிடுறாங்க. இதில் என்ன தவறு? இதில் கட்சி கிடையாது, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இல்லை, அவர் என்ன அதிவீர பண்ணி என்ன சொல்கிறாரு, ரக்ஷாபந்தன் இன்னைக்கு வந்திருக்குது, ஆனால் நீங்கள் நேத்தியே ரக்ஷாபந்தனை கொண்டாடிட்டீங்க, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு ரக்ஷாபந்தனை கொண்டாடிட்டீங்க அப்படின்றாரு. அது அட்வான்ஸாக கொண்டாடிட்டான்னு வச்சுக்கலாம். அதுதான், ஏன் இந்த அட்வான்ஸ்? வாழ்த்துக்கள் தான். இதுல என்ன சார் இருக்கு? ஒரு ஃபங்க்ஷனை ஏதாவது ஒரு ஃபேவர் நடந்துச்சுனா, ஒரு பர்த்டேனா நம்ம வாழ்த்து சொல்லலாம், அல்லது ஏதாவது எனக்கு ஃபேவர் பண்ணாங்கன்னா வாழ்த்து சொல்லலாம். என்ன ஃபேவர்க்காக இந்த வாழ்த்து? சகோதரத்துவமா இருக்கிறதுனால அவங்க தோழமை உணர்வு, தோழமை உணர்வு. ரெண்டு பேரும் ஒரே ஒரு புதிய கூட்டணி உருவானதுனால அவரே சொன்னாரு, பதிலும் அவரே சொன்னாரு. அதான் உண்மையும் கூட வைத்துக் கொள்ளுங்க. புதிய கூட்டணி உருவானதுனாலயா? கூட்டணி இல்ல சார், நீங்க எங்க இருக்கீங்க? தேர்தல் இப்ப இருக்கா? நான் கேக்குறேன், இப்ப 2026ல தான் தேர்தல். என்ன யூகம் உங்களுக்கு? இந்த அழைப்பு வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா, எல்லா கட்சிக்கும் அழைப்பு இருக்கு 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 சார். நான் பேசுறேன் கூட்டணியை சொல்றேன், நீங்க இதுவனா சொல்லலாம், ஆனா அது அது பிராக்டிக்கலா பாசிபிளா? இட்ஸ் நாட் பாசிபிள். அதாவது 2026 வரப்போற தேர்தலுக்கு நீங்க முன்னோடியா இப்ப பேசுறீங்கன்னு சொல்றீங்க, அது தவறு. ஆனால் நாங்கள் சேர்றதுக்கு இல்ல இல்ல, தேர்தல் கூட்டணின்றது இன்னைக்கு ஆட்சி கூட்டணி. இன்னைக்கு வந்து நாளைக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து 15 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்தவர், பிஜேபியோட மந்திரி சபையில் கூப்பிடாத பொழுது கூட்டணியிலையும் இல்ல, நீங்க மத்திய அரசு கடுமையா எதிர்க்கிறீங்க, மத்திய அரசு கூட சொல்லாம ஒன்றிய அரசு. நீங்க நேத்துக்கு வந்து என்ன சொல்றீங்க, இந்திய அரசாங்கம்ன்றீங்க. எவ்வளவு பொலிட்டிக்கல் நான் இது வரைக்கும் எப்பாவது சொல்றேன், ஒன்றிய அரசு நீங்க சொல்லல, மத்திய அரசு தான் கரெக்டான மீனிங். நான் திமுக சொல்றேன், அவங்களுடைய இது சார் நிலைப்பாடு. அவங்களுடைய நிலைப்பாடு மாறுதுன்னா அப்ப அரசாங்கத்தோட நீங்க கூட்டணியில தான இருக்கீங்க. இது நிலைப்பாடே இல்ல சார், இது வந்து அந்த கட்சிக்கும் கட்சிக்கும் கூட்டணி இல்ல சார். இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த உறவு தான் இது தற்சமயம் அந்த வெளியீட்டு விழா. ஆகவே இதுக்கு உறவு தான் எப்படி இருந்துச்சு? இல்ல உறவு உறவு ஏன் சுமூகமா மாறணும்? இல்ல சுமூகமா இருந்து தவறா? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் நமக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசணும், அதுக்கு போல
அப்போ நிதி நிதி நமக்கு முக்கியம் கிடையாது, ஆனா கலைஞருக்கு நாணயம் முக்கியம்ன்றீங்க, நிதி ஆயோக்கு முக்கியம் கிடையாது, ஆளுநரோட தேநீர் வந்து முக்கியம்ன்றீங்கன்னா என்ன லாஜிக்? பல ஆயிரம் கோடிக்கு நிதி வாங்குவது முக்கியமா, தன் தந்தை பேருக்கு 100 ரூபாய் காயின் வாங்குறது முக்கியமா? நிதி முக்கியமா? நிதி ஆய்வுக்கு ஆடிட்டிங் இருக்கு, அவங்க தான் நிலைப்பாடு என்னென்ன எங்க போகணும், போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போகல, போகக்கூடாத இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அரசியல் லாபி தானே? போக வேண்டிய இடத்துக்கு நாங்க போகல, கேக்குறதுக்கு நீங்க யார்? அவரு போல சார், அமைச்சர் அவங்க நிலைப்பாடு சார், ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய நிலைப்பாடு. நீங்க எதுக்கு அதுக்கு இது முடிச்சு போறீங்க? நீங்க வந்து நிதி ஆயோக்கு போகல, நீங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பியிருக்கணும், அதுக்கு அனுப்பல. ஆளுநர் மாளிகைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருக்கலாம், ஆனா நீங்களே போறீங்க. எல்லாருக்கும் அனுப்பி விட்டது. ஈவன் ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, எடப்பாடி அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. கண்டிப்பா கொடுக்கிற அந்த ஆதாரம், அதாவது அவரே அவரே உங்களுடைய சார் உங்களுடைய கடிதம் கிடைத்தது, அவர் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. ஏன்னா மத்திய அரசுல பிஜேபி அவர் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், எடப்பாடி அவர்கள் வந்து ராகுல் காந்தி கூப்பிடலன்னு மரியாதை எல்லாரும் கேக்குறாங்க. எடப்பாடி அவர்களுக்கும் அவருக்கும் கொடுக்கப்பட்டது. 11 அமைச்சர்கள் மீதான ஊழல் இருக்குது, ஜாபர் சாதிக்கினுடைய விவகாரம் இருக்குது, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். இந்த நாளுக்குமான அரசியல் கணக்கை தீர்க்கிறதுக்கு தான் பாஜக என்கிற ஒரு அரசாங்கத்தோட திமுக என்கிற அரசாங்கம் தோழமை உணர்வோடு இருக்கு. அது அத்தனையுமே வந்து நிலுவையில் இருக்கு, கதில கோர்ட்ல. அது வந்து பிஜேபி ஒண்ணு பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. எல்லா கோர்ட்ல இருக்கும் போது நீங்க வந்து பிஜேபியோ மத்திய அரசு தலையிட முடியாது. ஓகே, கோர்ட்ல தான் அது இருக்கு. ஒண்ணு ரெண்டாவது வந்து எடப்பாடி நீங்களே பேசுங்க. இல்ல இல்ல, பிஜேபி தலையிட அதுல இல்லையா? இல்ல இடில எல்லாம் இல்ல, செந்தில் பாலாஜி கைது பண்ணதுல இல்ல. நீங்க கற்பனை சார், அது எப்படி இண்டிவிஜுவல் தானே? இண்டிவிஜுவல் தான் சரியா நடக்குது. ஒரே விஷயம், நீங்க சொல்றீங்கல்ல அதுல வந்து மத்திய அரசால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, 2G கேஸ்ல இருந்து ஆராசா வெளியில வந்ததுக்கு நீதியரசர் ஓபி சைனி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கடையை திறந்து வச்சிருக்கேன், யாரும் வரல, ஆதாரங்களை கேட்டுட்டு இருக்க, யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்பயே நீங்க ஆராஜாவுக்கு எதிரான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியும் அன்னைக்கு ஆதாரராஜியும் ஆதாரம் கொடுக்கல வந்து ஆப்போசிட் பார்ட்டி கேக்குறாரு. 2G விவகாரம் பத்தி அவ்வளவு பேச்சு பேசுறாங்க சார். ஏன் ஆதாரம் கொடுக்கல? நீங்க ஆதாரம் கொடுக்க வேண்டியது எதிர்க்கட்சி எதிரனுடைய பார்ட்டி தான். ராஜா ஏன் கொடுக்கணும்? அவர்தான் ஏற்கனவே கொடுத்தாரு. ராஜா கொடுக்கணும் இல்ல, பின்ன மத்திய அரசுல பாஜக இருந்துச்சு இல்ல, 2G விவகாரத்துல எத்தனை நாள் கேஸ் நடந்துச்சு? ஏன் கேக்கல நீங்க? ஒரு நாள் கூட ஏன் கேக்கல நீங்க? நீதிபதியே கேட்டாங்க சார். இந்த நிமிஷம் வரை எதிர்க்கட்சி எல்லாம் கேக்குறாங்க. நீங்க ஆட்சியாளரா? நீங்க ஏன் கேக்கல? அப்ப நீங்க ஆட்சியாளரா இல்லீங்க? நீதி பரிபாலனத்துல மத்திய அரசோ மாநில அரசு தலையிடாது. ஆதாரத்தை கொடுக்கணும். சுஷ்மா ஸ்வராஜ் எதிர்கட்சியினுடைய அவைத்தலைவரா இருக்கிறப்போ அவங்க தான் நாடாளுமன்றத்துல போய் பேசுறாங்க மெகா ஊழல். அந்த மெகா ஊழல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிரூபிக்க வேண்டிய தார்மீகமான பொறுப்பு பாஜக இருந்துச்சு இல்ல, ஏன் செய்யல? பிஜேபி கேளுங்க போய். அரசாங்கம் திமுக தமிழ்நாட்டுடைய நலனுக்காக நாலு விஷயத்தை போட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு சொல்லுங்க பாக்கும். சண்டை போட்டு வாங்குற அளவுக்கு அங்க வந்து அவங்களுக்கு இல்ல சார், சுமூகமாவே வாங்கிட்டு வந்துட்டோம்.
என்ன நாங்க கேட்டோம் 12 கேஸ் 12 கேக்கலன்றத பிரச்சனை 12 கேட்டதுல என்ன தெரியுங்களா உங்களுடைய பாயிண்ட்க்கே இல்ல இல்ல நீங்க கேட்டதுல என்ன தெரியுங்களா எங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் முடிச்சிருங்க எங்க அமைச்சர்களை பாதுகாத்துருங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு தரோம் இது மாதிரி தான் கேட்டிருக்கு இது உங்க கற்பனை அப்படி அல்ல ஆனால் கேட்ட தீர்மானங்கள் வந்து கவர்னரே வச்சுக்கிட்டாரு அவர் பாஸ் ஆன் பண்ணல அந்த அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் நான் நம்ப மட்டும் போல கேரளா போயிருக்கேன் பஞ்சாப் போயிருக்கேன் போயிருக்கோம் எளிமையான கேள்வி என்ன நீங்க வந்து சண்டை போடுங்க மத்திய அரசு கூட அல்லது சமாதானமா போங்க சுமூகமா இருங்க உறவு வச்சுக்கீங்க ஆட்சியோட கூட்டணி வச்சீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன ஆதாயம் அதனால கூட்டணி வச்சா நீங்க கூட்டணி என்ன கொண்டு வந்தீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் இப்ப ஏன் எதிர்த்தீங்க அவங்கள எப்போ அப்போ புரிஞ்சுக்கீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக 40 எம்பிக்களை கொண்டு போய் வச்சிருக்கீங்கல்ல இங்க வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல இவங்களை வச்சு என்ன ஆதாயம் தமிழ்நாடு அடைஞ்சிச்சுன்னு மட்டும் சொல்லுங்க என்ன ஆதாயம் அடையல அது சொல்லுங்க எல்லா விதையுமே என்ன இப்போ எந்த எதுவுமே அடையலன்னா நான் திருப்பி கேட்கிறேன் எல்லா விதமான கோரிக்கைகளும் 1x1 நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா இல்ல சார் இல்லன்னா இல்லன்னு திமுக தான் அறிக்கை விட்டு எது இல்லன்னு சொல்லுங்க எது நீங்க விட்டு அறிக்கையே என்ன இல்ல நான் எல்லாமே இப்ப நல்லா சொல்றேன் நல்லா நல்லா பண்ணிருக்கு எது சொல்லுங்க இல்ல பிஜேபி அதனால சிறப்பாக நிதியை ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கா நீங்க குற்றம் சாட்டினால தான் 2019 தோல்வி விட்டுறீர்கள் சொல்லுங்க மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கோம் சொல்லுங்க அதே மாதிரி வரிசையை சொல்லுங்க மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து உயர் படிப்புக்காக உயர்த்தினீங்க பாடப்புத்தகத்தோட விலை எங்க உயர்த்திட்டு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க 1000 ரூபாய் கொடுக்கலன்னா 1000 ரூபாய் கொடுக்கலாம் பாடத்திட்டத்தைங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க பால் விலை உயர்ந்துச்சுன்னா மத்திய அரசு காரணம் மின் கட்டணம் உயர்ந்துச்சுன்னா மத்திய அரசு காரணம் வரி உயர்ந்துச்சுன்னா மத்திய அரசு காரணம் இவ்வளவு விஷயங்களை மத்திய அரசு செய்யல ஏன் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க ஏன் புரிஞ்சுக்கல நீங்க யாரோ எதிர்க்கிறாங்க நீங்களும் எதிர்க்கிறீங்க அதாவது லாஜிக்கா தான் எதிர்க்கிறீங்க கொஞ்சம் கூட வரி உயர்வுக்கு காரணம் யாரு சார் இதுக்கு வரி உயர்வு வரி உயர்வுக்கு காரணம் யாரு வரி உயர்ந்தனால மத்திய அரசு வரி உயர்வுக்கு காரணம் யாரு அதுக்கு மட்டும் லோக்கல் பார்ட்டி சார் வரி உயர்வுக்கு காரணம் யாரு லோக்கல் பார்ட்டி தான் அப்ப திமுக பண்ண தவறு தானே தவறு இல்ல சார் அது உயர்வுனா அது வந்து அந்த அந்த இல்ல இல்ல வேற வழி இல்ல இல்ல இதனால நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க வரி உயர்வு காரணம் மத்திய அரசு மின் கட்டண உயர்வு காரணம் மத்திய அரசு இல்ல இல்ல இப்போ நீங்க எப்படி மாநில அரசு சொல்றீங்க சார் சில நிகழ்வுகள் வந்து மத்திய அரசு காரணமாக இருக்கலாம் அது கம்பல்சரி ஏன்னா வந்து லோன் வந்து பேஸ் யார் சார் உங்களுக்கு சாங்ஷன் பண்றது அவங்க சொல்றாங்க நீங்க ஏத்தனா தான் லோன் தருவோம் சொல்ற ரிசர்வ் பேங்க் சொல்லுது அந்த அடிப்படையில் தான் ஏற்றப்பட்டது நீங்க புரிஞ்சிக்காம நீங்க சரியாம புரியாம கேக்குறீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுதான் பேசுறேன் தெளிவாக பேசுனா நான் பதில் சொல்லுவேன் பேசுறேன் என்ன இறுதி மிகச் சுருக்கம் அதாவது இந்த இதுக்கு குறுகிய மனத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடாது இது வந்து பரந்த மனத்தோடு பார்க்கணும் அது அரசியல் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் இதில் அரசியல் அதிகிட்டு கேட்ட அதே கேள்வி அது அவருடைய நிலைப்பாடு ஒரே நேருக்கு நேருக்கு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க நேருவால தான் இந்தியா கெட்டு போச்சு நேரு தான் இந்தியாவுடைய மக்களை பாதிக்கப்பட்டாரு நேருவால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு நேருக்கு ஒரு நாணயம் வெளியிட்டீங்கன்னா போய் அங்கே பாஜக நிற்குமா பாஜகவுடைய தலைவர்கள் நிற்பாங்களா அது இல்லாத கற்பனை பேசாதீங்க இருக்கிற கற்பனை கருணாநிதியால் தான் தமிழ்நாடு கெட்டதுன்னு பாஜகவுடைய தலைவர்கள் சொல்லிருக்காங்க அதாவது பாஜகவுடைய தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா கருணாநிதி ஒரு ஊழல்வாதி கருணாநிதியால் தான் தமிழ்நாடு கெட்டுச்சு நாசமாச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாணயம் வெளியிடுறதுக்கு பாஜகவுடைய அமைச்சர்களும் பாஜகவுடைய தலைவர்களும் போய் உட்காருதுன்றது எவ்வளவு முரண்பாடான விஷயம் என்ன முரண்பாடு பிஜேபியோட கூட்டணி அரசு இருந்தா இல்லையா
கலைஞர்கள் கூட்டணி ஆட்சி கொள்கை ரீதியாக கொள்கை வேறு சார், கொள்கை வேறு, தேர்தல் வேறு, பிளஸ் வந்து கட்சி நிலைப்பாடு வேறு. இதே தேர்தல் அமைப்பு வேறு. பிரச்சாரத்துல 2024 தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாடு நாசமா போனதுக்கும் குடும்ப அரசியல் ராஜஸ்தான்ல நின்றுட்டு பேசினாரு திமுக ஒரு குடும்ப கட்சின்னு பேசினாரு. அந்த குடும்ப கட்சி அங்கீகரிக்கிற மாதிரி ஆகாதா சார்? அது கட்சி நிலைப்பாடு, கட்சியில பேசி பேஸ் பேசுறாங்க சார். நீங்க வந்து அரசு பேஸ் பண்ணி சொன்னாங்களா? அரசு பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க. இல்ல, அரசு பேஸ் பண்ணி அரசாங்கம் தான் ஊழல் கட்சி சொல்றாங்க. விஞ்ஞான ஊழல் செஞ்சதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசி இருக்காரு சார். அப்ப இப்ப பேசுறேன், இப்ப வந்து வாழ்த்து எப்படி பேசுறாரு? இப்ப எப்படி வாழ்த்துற? அப்ப வாழ்த்துறீங்க? அது அதுல சந்தேகம். அப்ப சொல்லுங்க, இப்ப வாழ்த்து இருக்காருல்ல கலைஞரை பத்தி வாழ்த்திருக்காரு? ஒரு தலைவர் என்ற அடிப்படையில இந்த நாட்டிற்காக சேவை செய்தவர்களை பாராட்டுவதில் தவறு இல்லை. நீங்க அது வந்து அரசியலா பாக்காதீங்க, குறுகிய நோக்கத்தோட பாக்காது. இல்ல இல்ல, இதுல இவ்வளவு குறுகிய நோக்கம் தான்.